குட் மார்னிங் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் த தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட் 2017 செக்ஷன் 8 பற்றி பார்க்கலாம். இந்த செக்ஷன் 8 ரெண்ட் பேயபிளை பற்றி பேசுது. பொதுவாக இந்த செக்ஷன் 8 ரெண்ட் பேயபிளில் ரெண்டு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, முதலாவதாக ரெண்ட் அப்படின்ற விஷயம், அதாவது வந்துட்டு வாடகை அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் குறிப்பிடுங்க. அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் எப்போ போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இல்லை இந்த ஆக்ட் வந்தவொடனே போட்டாலும் பிரச்சனை கிடையாது, இல்லை உங்கள்கிட்ட ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டே இல்லைனாலும் நீங்கள் புதுசாக ஒன்று போட்டு கண்டிப்பாக எவ்வளோ வாடகை அப்படின்றத அதை கண்டிப்பாக குறிப்பிட்டுங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயமா, நீங்கள் ஒரு ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு லேண்ட்லார்டும் ஒரு டெனண்ட்டும் ரெண்டு பேரும் அதை கன்சர்ன் கொடுத்துருக்கணும். ஏன்னா யாரோட ரைட்டும் டிப்ரைவ் ஆகக்கூடாது. இப்போ ஒரு லேண்ட்லார்டு ஆர்பிட்ரேரியாக ஒரு அமௌண்ட்டை வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டார் ரெண்ட் அப்படின்னா, டெனண்ட்டால் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை தர முடியாது அப்படின்னா கண்டிப்பாக டெனண்ட்டுக்கு அது ஒரு பேர்டன் தானே. அதனால் ரெண்டு பேரோட கன்சர்ன் இருக்கணும், ரெண்டு பேரும் ஒத்துக்கிற அமௌண்ட்டாக இருக்கணும் ரெண்ட் அப்படின்ற விஷயத்த இன் செக்ஷன் 8 சொல்லியிருக்காங்க.